வெல்கம் டு சென்னை சமையல் கண்டென்ட். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது பன்னீர் ஸ்டஃப்டு பராட்டா. இப்போ நான் 500 கிராம்ஸ் பன்னீர் எடுத்துருக்கேன், கிரேட்டட் பன்னீர். அதோட ஒரு ஹாஃப் ஃபைன்லி சாப்ட் ஆனியன் சேர்த்துக்கிறேன், ஒரு 5 கிளவ்ஸ் கார்லிக் ஃபைன்லி சாப்ட். நான் ஒரு 3 கிரீன் சில்லிஸ் ஆட் பண்ணியிருக்கேன் சாப் பண்ணி. உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். சில்லி பவுடர் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், தனியா பவுடர் 1/2 டீஸ்பூன், சால்ட் தேவையான அளவு. நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் மாவு பிசைஞ்சு வச்சுருக்கேன். மாவு வந்து கொஞ்சம் சாஃப்டாக பிசைஞ்சிக்கோங்க. இந்த ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. இப்போ சப்பாத்தி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மாவு எடுத்துக்கோங்க, லைட்டாக மாவில் டஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு திரட்டிக்கோங்க. திரட்டிக்கிட்டு இப்போ ஃபில்லிங்கை உள்ளே ஸ்டஃப் பண்ணலாம். 1 ஸ்பூன் அளவு ஃபில்லிங் வச்சுக்கோங்க. இப்போ இதை வந்து சீல் பண்ணிடலாம். இப்போ திரட்டலாம். ஸ்டஃபிங் லைட்டாக தெரிஞ்சால் பிரச்சனை இல்லை. தவா காஞ்சிடுச்சு, திரட்டி வச்சதற்கு போட்டுருவோம். போட்டோன்னே லைட்டாக திருப்பினதுக்கப்புறம் நெய் போட்டுக்கலாம். நெய் வேண்டாதவங்க எண்ணெய் கூட போட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். லைட்டாக மூவ் பண்ணிங்கன்னா ஃபுல்லாக குக் ஆகும். லைட்டாக ப்ரௌன் வர ஆரம்பிச்சிருச்சு. 1 மினிட் ஆனோன்னு நம்ம திருப்பி போட்டுக்கலாம். நல்லா குக் ஆகிடுச்சு. ரெண்டு சைடும் பாருங்கள், நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ தவாலேருந்து எடுத்துடலாம். பன்னீர் பரோட்டா ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா பாருங்கள், நல்லா குக் ஆகிருக்கு. இதை நீங்கள் தயிரோட இல்லைன்னா ஜஸ்ட் பிக்கலோட வச்சு சாப்பிட்டிங்கனாவே நல்லாயிருக்கும். இது வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.